ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ரியல்மி 7 ப்ரோ, ஸோ சன் கீஸ்டு லெதர் எடிஷன் ஒரு மாடல் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மாடலோட அன்பாக்சிங் அண்ட் அதோட குயிக் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட அன்பாக்சிங்னு எடுத்துட்டிங்கன்னா, ஸோ இந்த ரியல்மி 7 ப்ரோ இந்த லெதர் எடிஷன் மாடலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேஸ் ஸோ நார்மல் மாடல் ரியல்மி 7 ப்ரோ மாதிரியே தான் பேக்கேஜிங் இருக்குது. அண்ட் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக வந்து சேம், அதே நார்மல் மாடல் லெதர் எடிஷன் ரெண்டுமே சேம் ப்ரைஸ் தான் வருது. அண்ட் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் அன்பாக்சிங் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் யூசர் கைட் வந்து கொடுத்துருக்காங்க, 65 வாட்ஸ் சூப்பர் டாட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரியல்மி 7 ப்ரோ லெதர் எடிஷன் மாடல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இதோட குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேயோட வருது. அண்ட் இதில் வந்து சூப்பர் ஆம்லெட் பேனல் அண்ட் வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் கொடுக்குறாங்க. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சைடு வந்து பஞ்சோல் ஸ்டைல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்சைட் த பஞ்சோல் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அண்ட் ரியர் சைடில் வந்து குவாட் கேமரா செட்டப் இருக்குது. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் கேமரா மாடியூல். அண்ட் இன்சைட் த கேமரா மாடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கேமராஸ் வித் எல்இடி ஃப்ளாஷ் வந்து எக்யூப் பண்ணியிருக்காங்க. அதில் பிரைமரி கேமராவும் வந்து 64 மெகா பிக்சல் சோனி IMX689 கேமரா சென்சார். ஸோ இது வந்து ஒரு லேட்டஸ்ட் கேமரா சென்சார் சோனி சைட்லேருந்து. அண்ட் இதை வந்து அடிஷ்னல் கேமரா, இது வந்து பிரைமரி கேமராவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு அடிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகா பிக்சல் போர்ட்ரேட் சென்சார் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இதோட ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 720G ஆக்டோகோர் ப்ராசரோட வருது. அண்ட் இதை கம்பைன் பண்ணுற மாதிரி இதில் 6GB ரேம் வித் 8GB ரேம்னு ரெண்டு ரேம் வேரியன்ட் வருது, வித் 128GB ஸ்டோரேஜ் வருது. அண்ட் இதோட பேட்டரின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4500mAh ஆஃப் பேட்டரி வருது, வித் 65 வாட்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் வந்து பார்த்தீங்கன்னா Android 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ரன் ஆகுது, பேஸ்ட் ஆன் ரியல்மி யூஐ வெர்ஷன் 1.0 இருக்கு. அண்ட் ரியல்மி யூஐ 2.0 அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு இருக்கு. இதோட இயர்லி ஆக்சஸ் வந்து ஆல்ரெடி வந்து லைவ் ஆயிடுச்சு. ஸோ இயர்லி ஆக்சஸ் வந்து ரியல்மி யூஐ 2.0 ரியல்மி 7 ப்ரோக்கு வந்துச்சு. அண்ட் மைட் பி வந்து இந்த மந்த் எண்டு இல்லைனா வந்து ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்டார்டிங் ஜான்வரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி 7 ப்ரோக்கு ஸ்டேபிள் அப்டேட் ரியல்மி யூஐ 2.0 அப்டேட் வந்து ரிசீவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆஸ் யூஷுவல் தான். ஸோ எல்லா ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் வரும் போது பார்த்தீங்கன்னா ஸோ இது ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து சூப்பர் ஆம்லெட் அண்ட் பஞ்சோல் ஸ்டைல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹெட்ல வந்து ஸ்பீக்கர் வந்து எக்யூப் பண்ணியிருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அண்ட் வால்யூம் ராக்கர்ஸ் ப்ளஸ் பட்டன் மைனஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சிம் கார்ட் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடிக்கேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஆப்போசிட்டில் அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் வந்து செகண்டரி மைக்ரோஃபோன் அண்ட் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குது, ப்ளஸ் வந்து மைக்ரோஃபோன் பிரைமரி மைக்ரோஃபோன் யூஎஸ்பி டைப் சி போர்ட் அண்ட் தென் ஸ்பீக்கர் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரியர் சைடுன்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே தான் வந்து அந்த லெதர் பேக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெதர் இது வந்து ஃபுல்லாக லெதர் வந்து மேலே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதில் வந்து குவாட் கேமரா ரெக்டாங்குலர் கேமரா மாடியூல் இருக்குது. அண்டு இன்சைட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் குவாட் கேமராஸ் இருக்குது, எல்இடி ஃப்ளாஷும் வந்து எக்யூப் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லெதர் பேக் ஃபினிஷ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்ச் அண்ட் ஒயிட்னு டுவல் கலர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கலர்ஸ் வந்து பார்க்கறதுக்கே வந்து கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக தான் இருக்குது. அண்ட் இந்த லெதரோட டெக்ஸ்சர் ஸோ எப்படி ஃபீல் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50-60% லெதர் ஃபீல் இருக்குது. அண்ட் 40% வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது ஒரு பிளாஸ்டிக் பேக் மாதிரி தான் அந்த ஃபீலும் வந்து இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபுல் லெதர்னு வந்து சொல்ல முடியாது. அண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதே லெதர் மாடல்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் வந்து கான்செப்ட் ஒன்றுன்னு ஒரு கான்செப்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பரிங் கேமரா ஸோ அந்த ஃபீச்சரோடு வந்து அதில் வந்து லெதர் கேஸ் வந்து கொண்டு வந்தாங்க பேக்கு. ஸோ ஃபுல்லாகவே லெதர் ஸ்டிச்சிங். ஸோ அதோட ஹேண்ட்ஸ் ஆன் ஃபீலிங் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் ஸோ அதோட அதில் இருக்கிற அந்த ஒரு லெதர் டெக்ஸ்சர் வந்து இதில் கிடையாது. அண்ட் அதே மாதிரி ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போலையும் வந்து பார்த்தீங்கன்னா Reno 4 சீரீஸில் வந்து லெதர் மாடல் வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரியல்மி சைடில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக
தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன் டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் வந்து கொண்டு வராங்க. அண்ட் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஆம்லெட் பேனல் தான். ஸோ டிஸ்பிளே வந்து நல்லாவே வந்து கிறிஸ்பாவே இருக்கு. அண்ட் பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அந்த மாதிரியே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து ஸ்மூத் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா ஒரு செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ வேணா டைரக்டா வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து போனீங்கன்னா, ஸோ அதுல வந்து லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரியல்மி லேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா ஸ்மூத் ஸ்க்ரோலிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. ஸோ இது வந்து ஸ்மூத் ஸ்க்ரோலிங் ஜஸ்ட் வந்து ஆன் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து அண்டர் டெஸ்டிங்கில் இருக்குது இந்த ஃபியூச்சர். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஸோ அதுதான் ஒன்று. ப்ளஸ் டார்க் மோட் ஃபீச்சர் இருக்குது அண்டு டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ ஆல் லைட்டிங் கண்டிஷனில் ஸோ நல்லாவே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. அண்ட் கான்ட்ராஸ்ட் நல்லாயிருக்கு. ஸோ டிஸ்பிளே வந்து எந்த வியூவிங் ஆங்கிள்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வியூவிங் ஆங்கிள்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ டிஸ்பிளே சைடில் வந்து நல்ல ஒரு பெஸ்ட் டிஸ்பிளேவாக இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு பஞ்ச் ஹோல் ஸ்டைல் டிஸ்பிளே தான். அண்ட் இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதோட கேமரா ஷார்ட்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி தனியாக ஒரு போஸ்ட்டாக வீடியோ வந்து ஷார்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இதோட கேமராஸும் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரண்ட் செல்ஃபிஸும் பார்த்தீங்கன்னா ஸோ அவுட்டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் பேக்ரவுண்ட் பொக்கே எஃபெக்ட் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. அண்ட் ரியர் சைடில் 64 MP சோனி கேமரா சென்சார். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இதோட கேமரா ஷார்ட்ஸ்லாம் வந்து ஃபைனலாக வந்து கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து லைவ் ஷோ மாதிரி போடுறேன். அண்ட் நீங்கள் இந்த கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் வந்து ரிவீல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிங்கன்னா ஸோ இது ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 720G ஆக்டோகோர் ப்ராசஸரில் ரன் ஆகுது. அண்ட் இதுக்கு பேராக வந்து பார்த்தீங்கன்னா 6GB ரேமும் 8GB ரேம்னு ரெண்டு வேரியண்ட்டில் வருது வித் 128GB ஸ்டோரேஜில் வருது. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜென்ரலாக நான் கேம் விளையாட மாட்டேன், பட் கேமிங் டெஸ்ட் பண்ணதில் ஸோ ஃப்ரெண்ட் வச்சு டெஸ்ட் பண்ணதில் ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9 hours கேம் பிளே கண்டினியூஸ் கேம் பிளே வந்து சப்போர்ட் இருக்கு. ஸோ ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 9 hours கேம் பிளே வந்து கொடுக்கும். அண்ட் டியூரிங் த கேம் பிளேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட்டு லேகு ஸோ அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் வந்து கிடையாது. ஸோ மைட் பி வந்து இதில் லெதர் கேஸ் வந்து கொடுத்ததுனால ஹீட் வந்து மைட் பி வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகலையா என்னன்னு தெரில. பட் பேட்டரி லோ கண்டிஷனில் விளையாடும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஆகவே இல்லை. ஸோ சுத்தமாக ஹீட் ஆகலை. அண்ட் அதே மாதிரி அந்த லோ பேட்டரி கண்டிஷனில் வந்து நீங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித லேகும் வந்து கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 9 hours ஸோ பர் டேவே வந்து நீங்கள் 5 to 6 hours கேம் ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் ஸோ இது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நல்லாவே தாங்கும். அண்ட் அது இல்லாமல் இதோட பேட்டரின்னு எடுத்திங்கன்னா இதில் 65 watts ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 4500 mAh ஆஃப் பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ பேட்டரி வந்து 65 watts ஆஃப் சார்ஜிங் ஸ்பீடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு அரௌண்ட் 15 to 16 minutes உங்களுக்கு ஆஃப் த பாதி பேட்டரி வந்து ஃபுல்லாகவே வந்து சார்ஜ் ஆகிடும். ஸோ சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து ஏறும். ஸோ நீங்கள் ஆஃப் அண்ட் கேம் விளையாடுறதா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் உடனுக்குடனே வந்து டக்குன்னு ஒரு கால் அவர் சார்ஜ் போட்டு கூட நீங்கள் திருப்பி வந்து கேம் வந்து ஒரு 3 to 4 hours வந்து கேம் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ அண்ட் எந்த ஒரு ஹீட்டும் வந்து கிடையாது. ஸோ நல்ல ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கொடுக்கும். அண்ட் ஃபுல் சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அரௌண்ட் 40 minutes ஆகுது ஃபுல் சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. அண்ட் ரியல்மி யூஐ வெர்ஷன் 1.0 பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்ட் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ரன் ஆகுது. அண்ட் ரியல்மி யூஐ 2.0 அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன் இப்போதைக்கு இயர்லி ஆக்சஸ் வந்து லைவ்ல போயிட்டு இருக்கு. அண்ட் இதோட ஸ்டேபிள் அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்ல வந்துடும், ஆல்மோஸ்ட் ஜான்வரியில் பிப்ரவரிக்குள்ள வந்துடும். அண்ட் ஆண்ட்ராய்ட் 11 அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்ல வந்து வந்துட்டு இருக்கும்.
ஸோ ஓவராலாக இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு வெரி பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன். அரௌண்ட் ஒரு 20,000 ப்ரைஸ் கேட்டகரியில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது உண்மையிலே வந்து ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ நீங்கள் இந்த ரியல்மி 7 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நான் கீழே கமெண்ட்டில் ரிவீல் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரிலேட்டடாக அடிஷனலாக வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் Q&A எதனால கீழே கமெண்ட்டில் ரிவீல் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.